ஐயா ராசா செல்லங்களா, நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். கைஸ் மாஸ்டர் படத்தோட ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆனதுனால நம்ம எல்லாருமே இப்போ மிகப்பெரிய ஹாப்பியில் இருக்கும்னு தான் சொல்லணும். அடுத்ததை படத்துக்கு உண்டான டீசர் வந்து ரிலீஸ் ஆக போது யூடியூப்ல ஒரு நியூ ரெக்கார்டுங்கிறத செட் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாருமே இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மாஸ்டர் படத்தோட தேர்ட் ஷெட்யூல் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாஸ்டர் படத்துக்கு உண்டான பிஸ்னஸ்ங்கிறது வேர்ல்ட் வைட் ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த மாதிரியான ரெக்கார்டுங்கிறத நம்ம தளபதி செட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்காக தான் சவுத் இண்டியன் சினிமாஸே இப்போ வெயிட்டிங் இருக்குன்னு சொல்லணும். படத்துக்கு உண்டான ரிலீஸ் டேட் நெருங்கிறதுனால படத்தோட வேலைகள் எல்லாமே வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஏப்ரல் நேரத்தில் படம் ரிலீஸ் ஆக போறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பொதுவாகவே நம்ம தளபதியோட படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ்ல மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். பட் இப்போ வந்து மாஸ்டர் படத்தோட டீம் ஒரு புது பிளான் அங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா மாஸ்டர் படத்தை தமிழ் தெலுங்குல மட்டும் இல்லாமல் கன்னடத்திலையும் வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போறதா பிளான் பண்ணியிருக்காங்களாமா. நம்ம தளபதியோட படங்கள் வந்து தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆனாலே பாக்ஸ் ஆஃபீஸ்ல வேற லெவல் ரெக்கார்டுங்கிறது கிரியேட் பண்ணுது. இப்போ வந்து கன்னடத்திலுமே டப் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. கண்டிப்பா மாஸ்டர் படத்துக்கு டபுள் ரீட்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி நம்ம தளபதியோட பிகில் படம் வந்து கர்நாடகால 20 கோடிங்கிறத கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. பட் இப்போ வந்து மாஸ்டர் படத்தை கன்னடத்திலே டப் பண்ணி கர்நாடகால ரிலீஸ் பண்ண போறாங்க. கண்டிப்பா ஒரு நியூ ரெக்கார்டுங்கிறத பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம தளபதி இந்த ஏரியால செட் பண்ணதா போறாரு, அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நம்ம தளபதிக்கு வந்து எந்த அளவுக்கு அதிகமான ஃபேன் பேஸ் இருந்து இருக்காங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்க அவர் கலெக்ட் பண்ண பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டே போதும். அந்த அளவுக்கு அந்தந்த கண்ட்ரிலும் சரி அடுத்த ஸ்டேட்லயும் சரி பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு நியூ ரெக்கார்டுங்கிறது நம்ம தளபதி செட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தளபதியோட மார்க்கெட்டுங்கிறது நாலு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. இது மூலமா ரொம்ப நல்லாவே தெரியுது. பிகில் படத்து மூலமா வேர்ல்ட் வைட் ஃபுல்லா 280 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்தது மட்டும் இல்லாம தியேட்டர் ஓனர்ஸ்க்கு வந்து 77 கோடி சேருங்கிறதையும் கொடுத்திருக்காரு நம்ம தளபதி. கண்டிப்பா பிகில் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டுங்கிறத மாஸ்டர் படம் பிரேக் பண்ணாத போது அதுக்குண்டான எதிர்பார்ப்பு இப்ப எல்லாருக்குமே கிரியேட் ஆயிருக்கு. லோகேஷ் அவர்கள் வந்து மாஸ்டர் படத்தை ரொம்பவே கம்மியான பட்ஜெட்ல தான் சூட் பண்ணி முடிச்சிருக்காராமா. கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கூடி சீக்கிரமாவே போட்ட பட்ஜெட்ங்கிறத வந்து எடுத்து கொடுத்துருன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் தெலுங்கு கன்னடான மூன்று லாங்குவேஜ்லுமே படத்தை ரிலீஸ் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா மாஸ்டர் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ங்கிறது வேற லெவல தான் இருக்க போது அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. கண்டிப்பா படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கு சரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு சரி தியேட்டர் ஓனர்ஸ்க்கு சரி ஒரு நல்ல சேருங்கிறத மாஸ்டர் படம் கொடுக்க போது அப்படிங்கிறது இப்பவே ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான காம்போ தான் நம்ம தளபதியோட மாஸ்டர் படத்துக்கு கிடைச்சிருக்காங்க. சோ லோகேஷன் தளபதி காம்போல மாஸ்டர் படம் வந்து ஏப்ரல் நேரத்தில் ரிலீஸ் பண்ண போறாங்க. மாஸ்டர் படத்துக்கு நிறைய பிளஸ்ங்கிறது இருக்கு. கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தமிழ் சினிமாவில் ஒரு மிக முக்கியமான படமா வந்து மாஸ்டர் திரைப்படம் பார்க்கப்படும் சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழ் தெலுங்கு கன்னடம்னு மூன்று லாங்குவேஜ்ல படத்தை ரிலீஸ் பண்றதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க மாஸ்டர் டீம். எஸ் தளபதி ஃபேன் மாஸ்டர் படத்து மூலமா நம்ம தளபதி எந்த மாதிரியான ரெக்கார்டுங்கிறத செட் பண்ண போறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. மேலும் நம்ம தளபதி பத்தியும் சரி மாஸ்டர் படத்தோட அப்டேட் பத்தியும் சரி மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறது உங்கள் நண்பன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.